Hello friends, welcome back to Mathiscookbook. இதே மாதிரி நிறைய புது ரெசிபீஸ்க்கு லஞ்ச் பிளேட் ஐடியாஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ஐடியாஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கேரளாவோட ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கடலைக்கறி ரெசிபி தான். இந்த கடலைக்கறி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப்பு நல்ல கருப்பு கொண்ட கடலையை 8 மணி நேரம் அளவுக்கு ஊற வச்சு அதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு தண்ணி சேர்த்து, இது கூடவே ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 லவங்கம், இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 4-5 விசில் வர்ற வரைக்கும் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும். அது ப்ரெஷர் குக் ஆகிற நேரத்தில் இதுக்கு தேவையான மசாலா பொருளை ரெடி பண்ணலாம். ஒரு பேனை வச்சு அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு ஜாதிக்காய், கடைசியாக இது கூடவே கொஞ்சம் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது சிம்லே வச்சு பண்ணணும், இதை தீச்சிடக்கூடாது. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் இந்த கடலைக்கறிக்கு தேவையான வாசனை தூள். இப்போ இந்த கடலைக்கறியை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேன்ல 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்து, தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தேங்காய் எண்ணெய் கூடவே கொஞ்சம் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கடுகோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விடணும். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்தபோது இது கூட ஒரு 2 பச்சைமிளகாவை நீள வாக்கில் கீறி அதையும் இதோட சேர்த்து, இதுக்கப்புறமா 1/4 கப்பு நல்ல பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கடலை நல்லா குக் ஆயிடுச்சு, அதை நான் நல்லா ஆற விட்டுட்ருக்கேன். இந்த வெங்காயத்தோடையே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா 1/2 கப்பு அளவுக்கு பொடியாக நறுக்கின தக்காளியையும் இதோட சேர்த்து, நல்லா வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த கடலைக்கறி புட்டு, ஆப்பம், இடியாப்பம் இதோட எது கூட வேணாலும் சூப்பராக சைட் டிஷ்ஷாக சேர்த்து சாப்பிடலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் வதங்கி வரும்போது இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்துருக்கேன். இந்த மஞ்சத்தூள் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போய் இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா சேர்ந்து வதங்குற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். இது வதங்கிறதுக்கு 2-3 நிமிஷம் ஆகும். இப்போது நம்ம ஏற்கனவே நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிற கடலையை இதோட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கடலை வேக வைக்கும் போது சேர்த்த தண்ணியையுமே இது கூட சேர்த்துருக்கேன். இப்போது இந்த கடலை நல்லா கொதி வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். நான் கடலை வேக வைக்கும் போது நான் உப்பு சேர்க்கலை, அதனால நான் மொத்தமாக இதுக்கு சேர்த்து தான் போட்டிருக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்பைஸ் மிக்ஸையும் சேர்த்துக்கலாம். அந்த கறி நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கும்போது 1/4 கப்பு தேங்காவை தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கி அதையும் இந்த கடலைக்கறியோட சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா 3-4 நிமிஷம் வரைக்கும் இந்த கடலைக்கறி கொதிச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மணக்க மணக்க கடலைக்கறி ரெடி ஆகிட்டு இருக்கு. இதுக்கு 1 தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். 1 சின்ன பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்து, தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா இது கூட 4-5 நம்பர் அளவுக்கு சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இந்த கடலைக்கறிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தாளிப்பு.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கடலைக்கறி கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய தாளிப்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வதக்குன சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையையும் நம்ம ரெடி ஆயிட்ட கடலைக்கறியோட சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே குயிக்காக ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ நம்ம கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆப்பத்தோடையோ இடியாப்பத்தோடையோ சாப்பிட்றதுக்கு செம தூளாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த கேரள கடலைக்கறியை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். பாய்.